தாழ்த்தப்பட்டவர்கள் இங்கே இந்த உலகத்தில் யாருமே இல்லை, ஒருத்தருமே இல்லை. இல்லை எங்களோட தலைமுறை வெளிநாட்டில் இருக்கும் வரைக்கும் தான் இந்த நாட்டுக்கு உதவி. தலைமுறை தான் வடிவாக கிடக்கு வேறு மையம். புதுசாக யார் இவர் வந்திருக்கிறான்னு யோசிப்பீங்கள். நானும் இவ்வளானே இப்போ இலவச மண்டுக்கு சாப்பாடு சரியில்லை அப்படி என்று சில பேர் நினைப்பிடம். ஆ, இது வந்து கதிர்காம கந்தன் எதுவுமே இல்லை, செய்யலாம் ஒவ்வொரு விசேஷங்களும் செய்யலாம், அதுவும் ஃப்ரீ தான். ஃப்ரீ தான். வணக்கம், எல்லாரும் இப்படி நல்ல சுவமாக இருக்கிறீங்களோ, நான் நல்ல சுவமாக இருக்கேன், நீங்கள் நல்ல சுவமாக இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த காலங்களில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த மண்டபம் உங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஊர்வாகத்துறையில் இருக்கிற ஒரு மண்டபம் உண்டு. மண்டபத்தின் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் லக்ஷ்மி நாராயணன் மண்டபம்னு சொல்லி, இதுக்கு மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலம் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கு என்னத்துக்காக நான் வந்திருக்கேன்னு சொன்னால், இந்த மண்டபத்தை கட்டின அண்ணன் இங்கே வந்திருக்கிறார், அவரை சந்திப்போம்னு சொல்லி தான் வந்திருக்கிறேன். ஒரு சில விஷயங்களை அறிஞ்சு கொள்வோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்க வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு, அதெல்லாம் காட்டி இப்போயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்னேன் தானே முதலாவது, அதாவது பழைய வீடியோவில் 365 நாளும் உணவு கொடுக்குறேன்னு சொல்லி நான் சொன்னேன் தானே, அதே மாதிரி இப்போயும் உணவு வழங்கி கொண்டு தான் இருக்கணும். நாங்கள் போய் அப்படி அண்ணாவோட கதைப்போம், வாங்க போய் பார்க்க வர துவங்கினோம். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 12 மணிலேருந்து 3 மணி மட்டும் சாப்பாடு கொடுப்பினோம். இப்போ நேரம் 12:10, 3 மணி மட்டும் கொடுப்பினோம். டெய்லி இதே மாதிரியே நடந்து கொண்டிருக்கும். ஊர்காலத்துறைக்கார வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து சாப்பிட்டு போங்க, அதாவது 12 மணிலேருந்து 3 மணி மட்டும். யாராக இந்த சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்கோ. போய் நாங்கள் தொடர்ந்து கனவுக்கில் போகும்பாங்க, அப்படி அண்ணாவோட போய் கேட்போம். அண்ணா இவர் தான் அண்ணா, அண்ணா யூகேல வந்திருக்காரு. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் வணக்கம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்களோட பேரை சொல்லுங்கள் முதல். செல்வநாயகன் துரியப்பா. என்ன சொல்ல, அவர் எப்படி இருக்கேன்னு கேட்டவர் நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். உங்களுக்கு அதாவது இந்த லக்ஷ்மி நாராயணன் மண்டபம் அதாவது கட்டுறதுக்கு என்ன ஆசை அவர் வந்தது? நாங்கள் வந்து கிருஷ்ண பக்தர். அப்போ நாங்கள் வந்து கிருஷ்ண பக்தர், அடுத்து எங்களோட அம்மா அப்பா நினைவாக ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஜோதிச்சினாங்க. ஜோதிச்சிருக்கேக்க அப்படி ஒன்று செய்வோம்னு சொல்லி வலிக்கிட்டாங்க. சின்னதாக தான் வலிக்கிட்டாங்க, செய்ய ஜெய் ஜெய் ஜெய பெருசாக கொண்டு வந்துட்டாங்க. இந்த 365 நாளும் சாப்பாடு கொடுக்குறதா முதலே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதாவது கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே இருக்கும். இத்தனை 2 மாதம் இருக்குமா வீடியோ? 2 மாதம். 2 மாதத்துக்கு மேலே இருக்கும். இந்த 365 நாளும் அந்த சாப்பாடு மக்களுக்கு போடணும் எண்ணம் உங்களுக்கு என்ன வந்தது? அதாவது இந்த மண்ணெலாம் நாங்கள் பிறந்து வளர்ந்து நாங்கள் அப்படி இருக்கும் பொழுது என்னென்னு சொன்னால், யாராவது ஒருத்தர் செய்யாத நாங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டோம். அதை விட இந்த மக்களோட கஷ்டம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால், கோவிட்டோட எல்லாம் சரியாக கஷ்டப்பட்டு அந்த கிழமெல்லாம் நினைஞ்ச சாமான் கொடுத்தினேன். அப்போ அப்படி கொடுக்குறத விட இப்படி செய்கிறா நல்ல மண்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. இது யார் வந்தாலும் சாப்பிடலாம் என்னங்க? யார் என்னாலும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இல்லை என்னென்னு சொன்னால் அந்த கிளி நாங்கள் இருக்கிறேன்னு சொன்னால், அதாவது இந்த போன வீடியோவில் கூடைக்குல ஒரு சில கொமெண்ட்ஸ் வந்தது, அதாவது கொஞ்சம் வசதியான கிழமை சாப்பிடணும்னு சொல்லி, அந்த கருத்துக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சாப்பாட்டுக்கு வசதி இல்லை. வசதி இல்லை, அதுதான் நான் எந்த கருத்து மகிதான், அதாவது இங்கே இருக்கும்போது வந்து சாப்பிடலாம் வேணாம், இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. இருக்குதானே என்ன அதுக்கு ஒரு 300 பேருக்கு சாப்பாடு கொடுக்க மாதிரி? இந்த ஊரில் வந்து நாங்கள் இப்போ இந்த மண்டபத்தை ஆரம்பித்ததுக்கு முக்கிய காரணமே வந்து இதுதானுங்க. என்னென்னு சொன்னால், இப்போ இந்த ஊரில் இருந்த ஆகல் கண பேர் வந்து இடம்பெயர்ந்து வேறு வேறு திக்கி திக்கியாக போயிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ஊருக்கு தங்களோட சொந்த பூமியை பார்க்க வர வந்து பசியோட நான் இந்த வீடு திரும்பி போகணும். இப்போ இப்படி ஒரு மண்டபம் இருக்கும் பொழுது பசியோட போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நான் இது ஒரு கோயில் நினைக்கிறேன்னு சொன்னால், கோயிலில் அன்னதானத்துக்கு எல்லாருமே போய் சாப்பிடணும் தானே ஒரு விஷயம், அதே மாதிரி தான் நான் இதை நினைக்கிறேன். உண்மைதான், இது வந்து ஒரு கோயிலாட்டம் தான் நாங்கள் கொஞ்சம் பார்க்குறோம். இங்கே எல்லாமே சுத்தபத்தமாக எல்லாம் ஒவ்வொரு நாளும் மண்டபம் கழுவி எல்லாம் சுத்தபத்தமாக தான் சாப்பாடு செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். உண்மையின்படி அது கோயிலாட்டம் தான், நாங்களும் அதை தான் திங்க் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து புலம்பெயர்ந்த எல்லாம் வெளிநாடுகளுக்கு போயிட்டோமா இல்லாட்டி வேறு ஒரு இடங்களில்? இங்கே இருக்கிறோம். இப்போ கன பேர் வந்து இடம்பெயர்ந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கணும், வன்னியில் இருக்கணும், கொழும்புல இருக்கணும், பவனியால் இருக்கணும், அப்படி பல தேசங்களில் இருக்கணும். இங்கே என்ன சொன்னால், இப்போ இங்கே விட்டு போட்டு போய் அங்கே சொத்த வேண்டி அங்கே செட்டில் ஆகிட்டோம். அப்போ அதையும் விட இல்லாமல் இதையும் விட இல்லாமல் கன பேர் இருக்கணும். மற்ற பிள்ளைகளோட படிப்பு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புலம்பெயர் தமிழர் கூட இங்கே வந்திருக்கதான் ஆசைப்படுகிறோம் வெளிநாடுகளில் உள்ளவே. ஆனால் அவன் பிரச்சனை என்னென்னு சொன்னால், அங்கேருந்து இங்கே வரையலாது பிள்ளைகள எதிர்காலம், பிள்ளைகள படிப்பு. இப்போ பிள்ளைகளை விட்டு போட்டு இங்கே வந்திருக்கீல அதானே, அதுதான் இப்போ பிரச்சனை. மற்றது இங்கே என்னென்ன நோக்கங்கள் இருக்குது, என்ன அடுத்த கட்டமாக செய்ய போகிறீங்களா? எங்களால் தஞ்சமே இங்கே நாங்கள் எங்களை படிப்புக்கு கட்டி கொண்டு இருக்கிறோம். ஆமாம், படிப்பு மற்றது தையல், தையல் பழக்கம் இலவசமாக, தையல் எல்லாமே இலவசம் தான், ஒன்றுக்குமே பேமெண்ட் இல்லை, இலவசமாக தையல்.
பதினஞ்சாம் தேதி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குன்னு சொன்னீங்க தானே, என்ன மாதிரி அந்த ஃபங்க்ஷனை பற்றி சொல்லுவீங்களா? ஆ, பதினஞ்சாம் தேதி நாங்கள் இந்த ஆண்டு விழா செய்ய போகிறோம், முதலாவது ஆண்டு விழா. அது வந்து சரி இசை நிகழ்ச்சியோட செய்கிறதுக்கு இருக்கிறோம், எல்லோரும் வாங்கோ இந்த மண்டபத்தை பிடிச்ச முழு பேரும் வாங்கோ, எல்லோரும் வாங்கோ, எந்த ஒரு இதுவும் இல்லை. நாங்கள் சந்தோஷமாக இந்த இதை செய்து முடிப்போம். அப்படியே நாங்கள் சுற்றி பார்ப்போம் வாங்க, நாங்கள் நோமில் தோட்டங்கள் மாதிரி செய்கிறீங்க வாங்கோ. இப்போ ஸ்கூல் வசதி எல்லாம் இங்கே இருக்குதா? ஆ, பக்கத்துலான் இருக்குது, இருக்குது. என்ன? ஆ, நரராச வித்தியாசாலை, நாங்கள் அங்கே படித்தேன். நாங்கள் நரராச வித்தியாசாலையில் வெயில் மட்டும் படிக்கல. வெயில் என்ன சொல்லுது அங்கே? லண்டன்ல இருந்துட்டு வந்தது அப்புறம் இங்க என்ன சொல்லுது வெயில்? ஏன்னா வெயில் கொளுத்துது. கொளுத்துது? ஆ, அங்கே குளிருக்கு இருந்துட்டு வந்தோம், இங்கே வந்து இது ஒரு வித்தியாசமான வெயில். என்ன ஒரு வித்தியாசமான? வீட்டை சும்மா ஃபேன் இல்லாமல் இருந்தா தண்டை வாழ்ல வேர்க்க துவங்கிடும். ஃபேன் வந்து என்ன சொல்றது, அதுவும் ஒரு வெக்க தான். அது மேல தள்ளுக்கு மேல் சூட்டை எடுத்து தள்ளுது, நாங்கள் கீழ். அதுவும் ஒரு வெக்க வெக்க தான். உடம்புக்கு கூடாது, உண்மையிலே உடம்புக்கு கூடாது. கூடாது அப்படித்தான், குளிர் தண்ணி வேறு தான். அதாவது நாங்கள் பக்கியார் கேட்கல, சில பேர் குளிர் தண்ணியாக குளிப்பினு தானே, ஆனால் குளிர் தண்ணியாக குடிச்சா உடம்பு சூடாகும். இதுக்கு என்ன பிள்ளை? இதுக்கு இல்லை, இதுக்கு இல்லை. நான் ஒரு தோட்டம் செய்ய மட்டும் சொல்லி சும்மா உழுதுனா, ஆனால் அது வருமானது எனக்கு தெரியும். நாங்கள் லண்டனில் தோட்டம் தானே செய்கிறீங்க இல்லைங்க. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்சுமி நாராயணன் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, என்ன இல்லை. இப்போ இங்கே தோட்டங்கள் செய்ய நல்லா இருக்கும், அதை கவனிக்க பண்ணுமே தோட்டம் பண்ண. அதுதான் பிரச்சனை, கவனிக்கிறதுக்கு ஆக்கள். அப்படி எல்லாரும் அன்பாக எல்லாரும் இதாகத்தான் செய்யணும். நம்ம ஒருத்தரும் என்ன சொல்கிறது, எல்லோரும் விசுவாசமாக தான் வேலை செய்யணும், விசுவாசமாக தான் இருக்கணும். ஒருத்தரும் இங்கே வீல ஆடுறோம்னு சொல்லி நான் பார்க்கவும் இல்லை, அவையும் வீல ஆடுற போல நடக்கவும் இல்லை. அவை எல்லோரும் அன்பாக அனுசரிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லோரும் இதாக தான் இருக்கணும். இப்போ என்னமோ அப்போது கேட்குறதுட்டு மறந்துட்டேன். அதாவது இந்த மண்டபம் நீங்கள் தனி ஒரு ஆளாக கட்டினதா இல்லாட்டி? ஆமாம், நீங்கள் தனி ஒரு ஆள். இப்போ இந்த சாப்பாடு உதவிகள் எல்லாம் என்ன மாதிரி? சாப்பாடு உதவி இடம் புலம்பெயர் தமிழரோட இணைஞ்சு நண்பர்கள் உறவுகள் கூட சேர்ந்து தான் செய்கிறோம். நான் சேர்ந்து செய்கிறீங்களா என்ன? அதாவது மண்டபம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணன் ஒரு தனி மனிதனை தான் கட்டினவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்துட்டு எல்லாரும் மக்கள் எல்லாரும் சேர்ந்து உதவி செய்ய வந்துட்டேன். உறவு சேர்ந்த மக்களா இல்லாட்டி வேறு வேறு இலங்கை ஃபுல்லா? இலங்கை ஃபுல்லாக செய்து கொண்டிருக்கேன். இந்தியாவிலேருந்தும் இருக்குது. ஆ, இந்தியாவிலேருந்தும் இருக்குதா? வேறு லெவலில் அப்படி இங்கே அளவு இங்கே அளவு வாழ வரங்கள என்ன? ஆ, இப்போ நடுறோம். இப்போ வந்து தோட்டம் செய்யணும்னு ஜோதிச்சேன் நாங்கள், ஆனால் தோட்டத்துக்கு சிலவழிக்கிற அளவுக்கு பிரயோசனம் இல்லை. என்ன மண், ஒரு நல்ல மண்ணாக இருக்குது இது? இதா இது வந்து தோட்டம் செய்கிற மண் மாதிரி தான் கிடையாது. தோட்டம் வந்தான் நாங்கள் நிரவின தோட்டங்கள்லாம் இது இல்லை. முதல்ல வயலாக இருந்து தோட்டமாக நிரவி இருக்கிறோம். இப்போ நான் செய்யல, முன்னோர் முன்னோர் எல்லாம் கோயில தான் நடுறோம். இதுக்குள்ள கூடுதல் கோயில கோயில மண்ணை பார்க்க தெரியுது. இஞ்சால பசுல எல்லாம் போட்டு வாழை மரம் நட போறீங்களா? என்ன இது, சாதாள வரைஞ்சிருக்கோம். என்ன சொன்னா இந்த கரையான் இருக்கு தானே, அதுகள் வந்து தென்னியால் வாழைகளுக்கு கூடாது. கூடாது, கரையான் வந்துச்சேன்னு சொன்னா நிலத்தை இது பண்ணணும். உள்ள இது வந்து உப்பு தானே, அப்போ இதுக்கு கரையான் வராது. அப்போ அதுக்காக இதை போட்டு நடுறோம். பெஞ்சால வாழை மரங்கள் தென்னை மரங்கள் வேறு நடுறப்பலான்னு? அதுலண்டா கொஞ்சம் கவனிப்பு குறைவு தானே? கொஞ்சம் கவனிப்பு குறைவு, வேக்கால் எடுத்து விட்டு அதில் பூசணி கொட்டிகள் அதில் குத்தலாம். அப்போ ஓகே தானே? பூசணிகள் கூட எங்களுக்கும் அதெல்லாம் கூடுதல் அழிகிற சாமானம். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவணும் இப்போ அதே அளவுக்கு மக்கள் வந்து கொண்டிருக்கணுமா? ஆமாம், வருவினம் மக்கள் 200-300 வருவினம் என்ன சரி, மற்ற வெள்ளிக்கிழமையில கூட வருவினம். அடுத்து இப்போ எங்களோட இந்தன் பிள்ளையாவில் ரெண்டு கொடியேறி இப்பான் முடிஞ்சிருச்சு, அதனால கொஞ்சம் அதோட இங்கே சில ஆந்திரட்டி வீடுகள் தோசை வீடுகள் அப்படின்ட்டு போய் கசனம் அங்கே போவோம். அங்கே போவோம் என்ன? இது வந்து ஒரு சின்ன கிராமம் தானே, எல்லாமே சொந்தக்காரரான். இது புளியங்குடல் என்னடா? புளியங்குடல், புளியங்குடலுக்கும் சக்களாப்பதி, புளியங்கோயில் சக்களாப்பதி, இந்த இடத்து பேர் சக்களா. உங்களோட இடத்துக்கும் உங்கள் இடத்துக்கும் கணக்கு உறவுகள் இது இருக்கு. சில உள்ள சுற்றி சுற்றி பார்த்தா நீங்கள் கூட சொந்தமாக இருக்கலாம். சொந்தங்கள் இருக்கும் அப்படியா? கண்டிப்பாக சுற்றி சுழட்டி வந்தா அப்படியே சொந்தம், எல்லாருமே சொந்தம் தான். அங்கால அது என்ன கட்டி கொண்டிருக்கு? அதெல்லாம் இப்போ படிப்புக்கா என்ன, நாங்கள் முதல்ல இங்கே செய்த நாங்கள். அப்போ அந்த பிள்ளைகளோட கவனம் வந்து படிப்பில் இல்லை, சிதறுது. சிதறுதா? அப்போ அதோட பிரியமாக கட்டுவோம்னு சொல்லி கட்டி கொண்டு இருக்கிறோம். அதுவும் பதினஞ்சாந்தேதி ஓப்பன். பதினஞ்சாந்தேதி இப்போ படிப்பிச்சு கொண்டு இருக்கிறீங்களா இல்லாட்டி? பதினஞ்சாந்தேதி நிப்பாடி இருக்கிறோம். என்ன சொன்னால் அதுக்கு ஒழுங்கான உடம்பு நாங்கள் செயற்பட்டால் அது பிள்ளை பிரியோசனம் இல்லாமல் எங்களோட காசும் செலவு, பிள்ளைங்களோட டைமும் செலவு. இப்போ இந்த டைம் வந்து பெரிய விஷயம் என்ன?
இப்போ இந்த ஊர் மக்கள்கிட்ட கருத்து எப்படி இருக்கு? அதாவது இந்த மாதிரி உணவு அளிக்கிறது ஊர் மக்கள்கிட்ட கருத்து எப்படி இருக்கு? கருத்துன்னு சொல்கிறது ரெண்டு பக்கம் பார்க்கலாம், கூடுதலாக நன்மை தான், நல்ல கருத்து தான் வருது, நல்ல கருத்து. சில பேருக்கு கருத்து வேறுபாடு இல்லாம். இப்போ நான் போட்ட வீடியோவில் எனக்கு இது குறைஞ்சதா 98% மேல நல்ல கருத்து தான் வந்தது. அதான் ஒன்று ரெண்டு பேர் இருப்பினம் எப்படியும் அது கொஞ்சம் வித்தியாசமான கட்டக்கரியாக இருப்பினம். அதை விட மற்றபடி எல்லாரும் நல்ல மாதிரி தான். அது ஒவ்வொரு தருக்கும் ஒன்று பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, அப்படி ஒவ்வொரு தரும் ஒரு மாதிரி. சனவிங்க வந்து தோசங்கள் கொடுத்துருக்கு, சாமான்கள் கொண்டு வந்து கொடுக்குறது சரியான நிகழ்ச்சிகள் செய்யப்படுவீங்க. செய்கிறேன்டா நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி எல்லாம் செய்யப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆமாம், நாங்கள் இப்போ வருங்காலத்தில் இந்த அஞ்சால் காட்டி கொண்டிருக்கோம், மேடி ஒன்று போட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த கல்யாண வீடுகள் அது இதில் செய்கிறோன்னு சொன்னால் இடம் காணா போகுது, மேடை இல்லாமல் செய்யலா தானே. அப்போ அதுக்காக அஞ்சல் பின்னால் எடுத்து காட்டி கொண்டிருக்கிறோம், காட்டி உடைச்சி போட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்கிறதுக்கு. இங்கே இந்த மண்டபத்தில் தனியாக அன்னதானம் கொடுக்குறது மட்டும்தானா இல்லாட்டி? இல்லை இல்லை, நீங்கள் கல்யாணத்தில் செய்யலாம், ஒவ்வொரு விசேஷங்களும் செய்யலாம், அதுவும் ஃப்ரீ தான். ஃப்ரீ தான், நீங்கள் நெச்சதாக தரலாம், அந்த மாதிரி தான். நீங்கள் நெச்சதை ஏதாவது கொடுக்கலாமே தவிர அதுவும் ஃப்ரீ தான். ஃப்ரீ அப்படிங்களா? ஆ, ஏன்னு சொன்னால் கண பேருக்கு ஆசைகள் இருக்குது மண்டபத்தில் போய். நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு மண்டபம் எடுக்கிறோன்னு சொன்னால் எவ்வளோ முடியும்? அப்போ அதெல்லாம் கிராமத்து மக்களால் மண்டபம் கொடுக்குறா பெரிய இதுதானே, கிராமத்து மக்களால் முடியாத ஒரு விஷயம் இல்லையா? அப்போ அதுக்காக அதுவும் ஒரு இதுதான், எல்லாரும் ஒரே மாதிரி. தாழ்த்தப்பட்டவர்கள் இங்கே இந்த உலகத்தில் யாருமே இல்லை, ஒருத்தருமே இல்லை, ஒருத்தருமே இல்லை, எல்லாருமே ஒரே மாதிரி. ஆனால் நிதி பிரச்சனையால அவன் கஷ்டங்களுக்கால இதெல்லாம் செய்ய முடியாண்டு இவ்வளோ பேர் ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. இவ்வளோ பிள்ளைகள் வந்து அட சாமத்தை விட்டு நான் வீட்டை வச்சுதமே அப்படின்ட்டு இவ்வளோ இதழ் இருக்கு. அப்போ இது இப்படி ஒரு மண்டபம் இருக்கும் பொழுது வைக்காத பெரிய ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? இது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதாவது திருமணம் சில பேர் அதாவது அந்த என்னென்ன சொல்கிறது, மண்டபங்கள் இல்லாமல் கஷ்டப்படுவேன், அதாவது எங்கே என்ன செய்யறது தெரியாமல் கஷ்டப்படுவோன்ற கேட்கல. இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறதுமே ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக அதான் அதுக்கேற்ற மாதிரி தான் செய்கிறோம். ஏன்னா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்ன்றதான் எங்களுடைய ஆசை. காசு பணம் வரும் போகும், அவ்வளோத காசு நீங்கள் எல்லாம் எல்லாருமே காண்றது உண்மை, எல்லாரும் காசுமே போயிடும், மட்டும் மிச்சம் பிடிச்சி வச்சு வாழ்ந்தோம்ல போய்க்கல, நாங்கள் ஒன்றும் காசோட போக எதுவுமே இல்லை. அதுதான் உண்மையான எப்படி பிறந்தவோ அந்த மாதிரியே போயிருவோம். நாங்கள் அதை உணர்ந்தால் எல்லாரும் சேவை செய்யலாம், எல்லாரும் உதவி செய்யலாம், எல்லாரும் என்ன பிரச்சனைனா நாங்கள் அடுத்த சந்ததிக்கு நாங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. நாங்கள் சேர்த்து வைக்க வேண்டிய புண்ணியம் மட்டும்தான், புண்ணியம் மட்டும்தான், வேறு எதுவுமே தேவையில்லை அடுத்த சந்ததி வாழ்கிறதுக்கு. ஏன்னா எங்களோட அப்பா எங்களுக்கு என்ன சேர்த்து வச்ச அதை நாங்கள் யோசிப்போம். நாங்கள் இப்போ எங்களோட சந்ததி வெளிநாட்டுக்கு போயிட்டுது, வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கு. இப்போ ஒரு கட்டம் ஒன்று முக்கியம் என்னென்னு சொன்னால், இப்போ எங்களோட சமுதாயம் எங்களோட தலைமுறை வெளிநாட்டில் இருக்கும் வரைக்கும் தான் இந்த நாட்டுக்கு உதவி. எங்களோட பிள்ளைகள் வந்து இந்த நாட்டுக்கு உதவி செய்யமன்றது போய் பேச்சு கொஞ்சம் எல்லாம் குறைஞ்சோண்டு வந்துடும். இப்போ நாங்கள் வந்து எங்களோட சௌகரங்கள் எங்களோட இதெல்லாம் சொல்லி உதவி செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ எங்களோட பிள்ளைகள் வந்து இந்த நாட்டு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் நினைக்கல, குறைஞ்ச காலம் தான், குறைஞ்ச காலம் தான். ஏன்னா எல்லா இடமே இமிக்ரேஷன் வந்து பூட்டி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ புது ஆக்கள் போகிறதுக்கு சான்ஸ் குறைஞ்சு கொண்டு வந்துட்டுது. இப்போ கனடாக்கு விசா கொடுத்து எல்லாம் போகிறவங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அங்கே போய் வாழ்கிறதுக்குரிய குறைஞ்சிட்டு தான் போகிறோம், வாழ்வாதாரம் வந்து குறைவு. ஏனென்று சொன்னால் அங்கே விசா கொடுக்க போகிறது இல்லை. எந்த கணக்கு விசிட்டர் விசாவுக்கு வந்து நார்மலாக டூரிஸ்ட் டூரிஸ்ட்னா என்ன, நீ போய் சுற்றி பார்க்கத்தான் நாங்கள் போகிறோம் அங்கே. அப்போ வேந்து போயிட்டு நாங்கள் அங்கே அசூல் அடிக்க போயிருக்க கேள்வியல் கணக்கு. அது வேந்து அதுக்கு சில அங்கே கொடுத்துட்டு இருக்க முடியாதுன்னு என்ன உண்மையிலே விசிட் விசாவில் போய் அங்கே தங்குறன்றது என்ன பொறுத்தவங்களா 50-50 தான், 50-50 தானே என்ன, அதனால் கஷ்டம். அப்போ இனி வரும் ஜெனரேஷன் வந்து வெளிநாட்டு காசை நம்பி இந்த நாடு இருக்கிறது பிள்ளையான விஷயம். இப்பயே நாங்கள் இருக்கும் பொழுது ஏதாவது செய்து வச்சுட்டு போனால் சரியே தவிர மற்றபடி கஷ்டம். ஒரு 30-40 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்குமா? நான் நினைக்கல நினைக்கல. இப்போ சில இப்போ சில பேர் இங்கே மாறி மாறி வெட்டிங் பண்ணி அந்த மாதிரி போயிருக்குல்ல, அப்படி ஏதாவது சான்ஸ் இருக்குதா? அப்படி ஒரு சான்ஸ் வரும்போது ஓகே, ஓரளவு பார்க்கலாம். ஆனால் இப்போ அங்கே பிறந்த பிள்ளைகள் இங்கே வெட்டிங் பண்ண வேண்டது சாத்தியம், சாத்தியக்கூறு இல்லை, குறைவு, சரியான குறைவு. குறைவு என்ன? இங்கத்தை கலாச்சாரங்கள் இங்கத்தை கலாச்சாரங்கள் அப்படி நாங்கள் கட்டி வச்சாலும் அது வந்து ஒரு டிவோர்ஸ்லாம் போய் நிற்கும். ஏன்னு சொன்னால் அவங்களோட நடைமுறை வர எங்களோட நடைமுறை வர. இப்போ அந்த பிள்ளைகளுக்கு எங்களை பார்த்து எங்களை பொறுத்தவங்களாம் அந்த பிள்ளைகள் நினைக்கும் குழந்தையுண்டு, குழந்தைகள் ஏன்னா அவங்கள வந்து அங்கத்தை கலாச்சாரத்தில் அங்கத்தைய ஸ்கூல் போய் அங்கே படித்து அங்கே வளர்ந்து அங்கே வாழ்ந்தவங்க. அப்போ அவங்க வந்து இந்த நாட்டு பிள்ளை போய்க்கு எப்படி இருக்கும்?
இப்போ நாங்கள் ஓகே, நாங்கள் கல்யாணம் கட்டிக்கு எங்களோட கலாச்சாரம் எங்களுடைய இது எங்களுக்கு ஓகே, ஆனால் அவங்களுக்கு செட் ஆகாது. அப்போ அப்படி என்று போகிறது வீதமே குறைஞ்சி போயிடும். குறைஞ்சிடும் என்ன எல்லாமே இப்போ தான், இப்போ தான் என்ன ஒரு 15-20 வருஷம் 15-20 வருஷம் அதுக்கு மேலே எல்லாம் கண்டிப்பாக எல்லாம் போலாம். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போயிடும் என்ன? ஆ, துப்புரவா இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு குறையும். இப்போ நோம்பில் இப்போ இல்லை புலம்பெயர் தமிழர்களும் இந்த 7ஆம் மாதம் 4ஆம் மாதங்களில் அதாவது ஊருக்கு வந்து போயினோம், கோயில் திருவிழாக்கள் அந்த மாதிரி வந்து போயினோம். இனி அது இப்போ போன சந்ததி, இனி அங்கே பிறந்த சந்ததி வேற கஷ்டப்படுறது வராது. அங்கே பிறந்த சந்ததி வெள்ளைக்காண்டுற டைப் தான். இப்போ எங்கட டைப்பில் இல்லை. ஆனால் கூட்டிக் கொண்டு வரீங்கமே இங்கே, இப்போ வரையினோம் கூட்டிக் கொண்டு. இப்போ இந்த அவங்க உழைச்சி அவங்க வாழ துவங்கிக்கல, இந்த வாரத்தை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா இதை விட பக்கத்து நாடுகள் கணக்கு இருக்குது, இதை இந்த இதை விட நல்ல இதுகளில். இப்போ கனடா பொறுத்தவங்களில் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவில் கனடா நாடு இருக்குது. அப்போ டிக்கெட்டு மலிவு பிள்ளைகள பார்ப்பேன். ஆ, அப்போ அதெல்லாம் பார்த்த வாழ்க்கை வந்து நாடுகள் எல்லாமே ஒடுங்கி கொண்டு வருது. இங்கே தான் எக்கனாமிக் பிரச்சனை இல்லை, உலகம் ஃபுல்லாக எக்கனாமிக் பிரச்சனை தான். எடுக்கிற சம்பளம் வாழ்கிறதுக்கு காணாது. இப்போ அதை விட இப்போ சில நாடுகளில் வட்டிகளை எல்லாம் கூட்டி பயங்கர கஷ்டத்துலேயே இருக்குது. கனடா அப்படித்தானே போய் கொண்டு இருக்கு, சன சரியான கஷ்டத்தில் இருக்குது. நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அப்படியே நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்துட்டோம், அதாவது மண்டபத்து பக்கத்துலேயே இங்கால ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது. முருகன் கோயிலுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, ஒரு குளம் மாதிரி அமைப்பு பாருங்க, இந்த மாதிரி அமையாது என்ன இல்லாத கோயில். இந்த கோயில் வந்து ஒரு அற்புதமான கோயில் உண்மையிலேயே. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வளர்ந்ததெல்லாம் அவங்களோட, நாங்கள் இந்த கோயிலை பார்த்தா நாங்கள் வளர்ந்து நாங்கள் அதெல்லாம் இந்த மண்டபம் இதில் பக்கத்தில் வந்ததுக்கு காரணம் அதுதான். இந்த கோயிலெலாம் நாங்களை நாங்கள் இன்றைக்கு இந்த தூரம் வந்திருக்கிறோம்னு சொன்னால் எல்லாம் இந்த முருகன் ஆசீர்வாதம், ஒரு எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து ஒரு சின்ன கோயிலாக வந்து வச்சு வழிபட்டு எங்களோட அம்மாண்ட தங்கச்சி தான் கட்டினது. இந்த கோயிலும் எல்லாம் எல்லாமே கட்டி இந்த தூரம் கொண்டு வந்துருக்கிறாள். அவள் தான் இப்போயும் அவள் தான் வழிபட்டு கொண்டு இருக்கிறா. உண்மையிலே இது வந்து ஒரு அதிசயமான கோயில், கும்பிட்டு வணங்கி போனால் எதுன்னு நடக்கான்னு சொல்லி சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, பெரிய பெரிய கோயிலை விட சின்ன சின்ன கோயிலாம் அதிசயங்கள் கூட. சின்ன சின்ன கோயில் அதெல்லாம் உண்மையிலே அதிசயங்கள் கூடின கோயில் வந்து சின்ன சின்ன கோயில்கள். ஏன்டா பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படி தான் தோணுது. அதான் நோம்பலாக ஒரு கோயில் ஒன்று கட்டிக்கலாம், ஒரு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்குதுதானே, ஏதாவது அதிசயம் ஏதாவது நடந்திருக்கும் என்ன? ஆ, இது வந்து கதர்காமக்கந்தன். அதாவது இந்த கோயில் வந்து இங்கே ஒரு எங்களை முருகன் கோயில் ஒன்று இருக்கு இங்கே சந்தையிக்கிட்ட, அந்த கோயிலேருந்து கொடுத்தா இந்த முருகனை கொண்டே கதர்காமத்தில் வைக்க சொல்லி வைக்க சொல்லி கொடுத்த இடத்து. ஆனால் இங்கே அவர் வந்து வேறு இடத்த வந்துட்டு அவர் போக முடியலை, கொண்டு போக அவர் விரும்பலை, அதால் இங்கே வச்சு வழிபடுறோம். என்ன பேர்? கதிர்காம. என்ன? கதிர்காமக்கந்தன், சக்கலாபதி கதிர்காம. கதிர்காமக்கந்தன் அங்கேயும் ஒரு கதிர்காமம் உண்டு இருக்கு. கதிர்காமத்தோட இங்கே திருவிழா எல்லாம் அதே அன்று அதே டைமில் நடக்குமா? ஆ, எத்தனை மாதம் பாருது? 8ஆம் மாதம் நினைக்கும். 8ஆம் மாதமா? அதே நாள் அதே தினத்தில் நடக்கும். இவ்வளவு காலம் விட்டுட்டு இன்றைக்கு மழை வருது பார்த்துனீங்களா? நல்லம் தானே என்ன, நல்ல மனசு வரைக்கும் மழை வர இயல்பு தானே. இன்றைக்கு தான் வீட்டை விட்டு வலிக்கிட்டு இருக்கோம். உண்மையில இவ்வளோ காலம் சும்மா வீட்டுக்கே ஒளிஞ்சிருந்தாரு, ஒளிஞ்சிருந்தா வக்கி அளவு பெருசா. அண்ணன் நான் கதைக்கும் போது நீங்க சொன்னீங்க வக்கியை நான் விட போயில்லைன்னு. இப்போ எத்தனை நாள் இருக்கு கதைச்சு? ஒரு கிழமைக்கு மேலே நினைக்கும். அது என்ன சொல்றது, பயங்கர வக்க சொல்லி வேற. 24ஆம் தேதி வாரம்னு சொன்னீங்க, இப்போ இந்த வேற இல்லை. அப்படி இஞ்சால வேறங்க, மழை பெய்யுது வேறங்க. இப்போதான் கொஞ்சம் அது குளிர்மையா இருக்குடா. ஆ, விடிய சரியான வக்கி என்ன அதில் பாருங்க, மக்கள் எல்லாருமே வரைங்க நம்ம பாருங்க. இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க, மக்கள் எல்லாருமே சாப்பிட்றதுக்காண்டி வந்து கொண்டிருக்கணும். கணவர் வந்து போயிடணும் என்ன? ஆ, இப்போ ஒரு 50 பேர் வந்துருப்பினம் என்ன? ஓ, வந்து வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு போய் கொண்டே இருப்பில்ல. இங்கே வந்து நிலையா நிற்கிற இல்லை மாட்டேன். இது நோமல் தான், 3 மணி மட்டும் சாப்பாண்டேக்க. அது என்னத்துக்காகனு சொன்னால் சனவும் வந்து தோட்ட வேலை அது இது அப்போ விட்டு போட்டு வேற இல்லாது. ஆனால் 3 மணிக்கு மேலேயும் வந்தால் சாப்பிடலாம், சாப்பிடலாம், இருந்தால் சாப்பிடலாம். நோமலாக 10ஆம் வரும் அந்த மாதிரி இல்லை, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி குக்மேப் செய்து கொள்ளும். பழகிட்டு தானே இந்த மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி ஆக்கள் வர்றது. இந்த இதை பார்த்துட்டு அங்கே உள்ள பின்னுக்கு வந்து அரிசி போட்டுருந்தோம், கறிகள் காலநாட்டு கறிகள் வைத்தினோம். ஒரு நாளும் சாப்பாடு இல்லைன்னு சொல்லி ஒருத்தரும் போனதில்லைன்னு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மண்டபம் பூட்டுப்படையில்லை. சரியாக 15ஆம் தேதியோட ஒரு வருஷம், ஒரு வருஷம் முடியுது, ஒரு வருஷம், ஒரு வருஷமாக உணவு வழங்கி கொண்டே இருக்கிறோம், வழங்கி கொண்டே இருக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம், எல்லாருக்குமே சந்தோஷம். நிறுத்தாமல் செய்திருக்கிறோம்னு சொல்லி அதை விட இது ஒரு என்ன சொல்கிறது, எங்களுக்கும் ஒரு அனுபவம் தானே.
முன்ன பின்ன செய்ததில்லை. அப்படி அதாவது என்ன ஒரு கேள்வி உண்டு, கேள்வி இல்லறது உண்டு. அதாவது இதை பார்த்துட்டு சில பேர் ஆசைப்படுவினோம், அதாவது நாங்களும் உணவு வழங்கணும், அந்த மாதிரி ஸ்பெஷலாக ஏதாவது வழங்கணும், அப்படி ஏதாவது ஆசைப்படுவினா கண்டிப்பாக அப்படி வழங்குறதுக்கு கான்டாக்ட் பண்ணுறதுனா உங்களோட நம்பரை கொடுத்தா தெரியும். எங்களோட நம்பரை உங்களை இதில் போட்டு விடுங்க. என்ன சொன்னால் கண்டிப்பாக நேற்றும் ஒரு அக்கா லண்டன்லேருந்து அடித்தவா, தண்ட மாமாவும் அவன் இங்கே வந்தவையா வந்து சாப்பிட்டுட்டு அவர் சொல்லி கொண்டு போனா ஒரு நாளைக்கு நாங்கள் சாமான் வேண்டி கொடுக்கணும் வந்து அரிசியெல்லாம் வேண்டி வச்சவே அவருக்கு வருத்தம் வந்து அவர் போயிட்டு. அப்போ அந்த ஒரு 31 நாங்கள் இங்கே சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இதை அங்கேருந்து ஆக்கள் விட்டு நம்பர் இல்லாமல் எங்கள் ஊரில் இருந்து ஆக்கள் விட்டு இங்கே வந்து என்னோட கழிச்சிருக்கணும். இந்த முழுமையாக பார்க்குற ஆக்கள் தான் பிளங் பண்ணிக்க நம்பர் அப்படியே போட்டு விடுவேன் அப்படியும். நல்ல ஒரு சாம்பார் உண்டு, பருப்பு எல்லாம் போட்டு போய் சாப்பிடுவோம். புதுசாக யார் இவர் வந்திருக்கிறான்னு யோசிப்பீங்க. நானும் இவ்வளோ நின்று நான் இப்போ தான் நினைஞ்சு கொள்றேன் சாப்பாடில். நல்ல வண்டியாக கறியெல்லாம் போட்டு கொஞ்சம் சாப்பாடு அருமையான சாப்பாடு. இன்றைக்கு நாங்கள் வந்த நேரம் வந்து பூசணிக்க பைத்தங்க வண்டிக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்பாடு கிடையாது. நல்லா அருமையாக இருக்கு சாப்பாடு. ம், நல்லா இருக்கு. எங்களோட சேர்ந்து கணக்கு பேர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இப்போ இலவச மண்டுக்கு சாப்பாடு சரியில்லை அப்படி என்று சில பேர் நினைப்பிடும். அப்படி இல்லை, அந்த மாதிரி இருக்கு. மக்கள் எல்லாருமே வந்து போய் கொண்டிருக்கணும் பாருங்க, வந்து வந்து போய் கொண்டிருக்கணும். உண்மையாகவே அருமையான சாப்பாடு இல்லை, பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சாப்பாடு பாருங்க. ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்றீங்க என்ன அது தெரியும். ஆ, நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ கணக்கு பேர் உங்களை பார்க்க போயிடும். ஒவ்வொரு நாள் நீங்கள் சாப்பிட்றீங்க. நான் இந்த வேலை போகுதுனா சாப்பிட்டு மத்திய இடங்களில் வந்து சாப்பிடுவோம். ஆ, என்ன வேலையை போகிறீங்க? எல்லா வேலையும் தெரியும். எல்லா வேலையும் செய்வீங்க. எத்தனை வயசு ஐயாக்கு? எனக்கு 71. 71? 71. நல்ல வழியாக தலைமை வளர்த்து வச்சுக்கிறீங்களா? 71 வயசுலேயே ஐயா வேலைக்கு போகிறேன். இப்போ எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? எல்லா பிள்ளைகளையும் பிள்ளைகள் இல்லை இல்லை. அப்போ விடிய மத்தியானம் இங்கே இரவு சாப்பாடு எல்லாம் அங்கே இருக்கு. இருக்கு. இப்போ எங்கே போகிறீங்க வேலை கண்டாங்க? இப்போ வேலை தான். தோட்டத்துக்கா இல்லை? இப்போ தோட்டத்துக்கு. தோட்டத்துக்கா? தோட்ட வேலைக்கு எவ்வளோ சம்பளம் போகுது இப்போ? தோட்ட வேலைக்கு எவ்வளோ சம்பளம் தான் கேட்டு வாங்குறது? விலைநாக்கி தாரத்தில் வாங்குறோம். அப்படி என்ன நீங்கள் எவ்வளோ தாரவா? இங்கே அப்படி என்ன அப்படி ஒரே மாதிரி இல்லையே. எவ்வளோ தாரவா உங்களுக்கு? விலைநாக்கி அவன் சொல்கிறது கேட்கறது. சரி, எவ்வளோ தாரவா உங்களுக்கு? எனக்கு 1000 உள்ள அப்படி என்ன நீங்கள் எங்களோட வந்து நாங்கள் கூட தெரியும். எந்த நேரம் வேலை இருக்குமா? இல்லை என்ன எந்த நேரம் வேலை இருக்குமா? வேலை நான் தான் போய் செய்யும். ம், சரி. இப்போ இங்கே சாப்பாடு போடுறபடியும் உங்களுக்கு என்ன நன்மை? கொஞ்சம் லாபம். கொஞ்சம் லாபம் வேணும். ஒரு நேரம் சாப்பாடு லாபம். தலைமை தான் வடிவாக கிடக்கு வேறு மையாண்டு அருமையான தலைமை. கோடாலை பிடியா? கோடாலை மம்பட்டி எல்லாத்துக்கும் மாட்டு போடலாமா? இப்படி தோட்டத்துலேருந்து நேரடியாக வந்துட்டீங்களே. இங்கே இருக்கிறாங்கெல்லாம் லண்டன் போய் இவர் கலைக்கிறது அவரோட. அவர் தான் உரிமையாளர். அவர் தான் உரிமையாளர். அவரை தெரியும் உரிமையாளர். இவருக்கு இவர் இந்த வீடியோ எடுத்தாலே கேட்குறாரு. யாருண்டு பெண்ணு மாதிரி இவர் எடுத்துகிட்டு இருக்காரு தானே?
எங்கள்கிட்ட பிடிச்சிட்டு இருக்காங்க, நீங்கள் அங்கே போய் அவரோட இன்னரோட கலக்கி இருக்கிற இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கிறேன். அதில் வந்துருக்கு. அப்போ இது வரப்போ அப்போ என்னோட தான் கழிச்சிருக்கிறார் போல. என்னோட கழிச்ச நீங்க இல்லை இல்லை அப்போ யாரோட கழிச்சீங்க? ஆதி முதல் இவையோட கழிக்காது எங்களோட நண்பனோட. அதுக்கு பிறகு ஒரு பிள்ளைய ஒரு ஒரு ஆ ஒரு தங்கச்சி ஒரு வந்துருப்பா என்ன அது பிறகு பேருக்கு நீங்கள் நான் தான் முதல் வந்து நான் என்ன சாப்பாடு நேற்று என்ன சாப்பாடா இன்றைக்கு நேற்று இன்றைக்கும் வேறு வேறு சாப்பாடா ஆ நேற்று தீர்த்தம் போதேரா தீர்த்தம் ஆ ஒவ்வொரு நாளும் சாப்பாடு மாற உடம்பு என்ன சாப்பாடு மணியோடயே பிடிக்கிறீங்க. ஆனால் சில நேரங்களுக்கு சாப்பாடு இருந்தால் ரெண்டு மணிக்கு புறவாட்டி இருந்தாலும் அது கூட்டுற போது என்ன ஐயா இவ்வளோ நேரம் சென்னு வேண்டாம் எங்கேயும் ஒரு அலுவலக அதிகளுக்கு போயிட்டு வரபோது அது மாதிரி கிடக்கிறதுல பார்த்து தெரியும். ஆ இது சாப்பாடு இருந்தால் பூட்டா வச்சிருப்பேன் என்ன அப்படியா? இல்லை ரெண்டு மணியோடய பூட்டிருப்பேன். ஆ சாப்பாடு அதுக்கு தைக்கின சாப்பிடுவோம். இப்போ ஆக்கள் வந்திருந்த மாட்டே அது அதுக்கு தைக்கின அரிசி உடனே ரெண்டு மணிக்கு பிறகு ஆக்கள் வேறு சாத்தியம் குறைவே என்ன சாத்தியம் குறைவே சாப்பாடு இயேசிட்ட நான் இயலாத நான் கிடந்தது தான் சாப்பாடு தருவினேன். நான் சாப்பிட்டு போகிறேன் தானே அப்போ ரெண்டு நேரமும் கொடுத்தாரு இயலாதன்ட்டு கேட்குது. ஆனால் சில சில ஆக்களும் கொடுக்க அது வீட்டை வர முடியாத நிலைமையில் இருப்பினும் தானே. ஓ அவைக்கு கொடுக்க அவைக்கு அந்த டீசு அது இதெல்லாம் மங்கிவே அது கொடுக்க. இதில் நல்ல ஒரு முயற்சி என்ன இல்லை நல்ல முயற்சியாக தான் இருக்கு.